ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வந்து ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஞ்சியும் பிரண்டையும் வச்சுங்க. இது நல்லா கோல்டாக இருக்கிற டைம்லேயோ அல்லது இந்த சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதோ நம்ம வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு பிரண்டையை, ஃப்ரெஷ்ஷான பிரண்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கையில் உரித்து எடுத்துக்கலாம். இஞ்சி நல்லா பெரிய பீஸாக எடுத்து அதையும் தூள்சி விட்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கப் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க. பூண்டு பல்லு, தேங்காய் ஒரு சின்ன மூடியில் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டு பிரண்டை, இஞ்சி, தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் வந்து இதுக்கு வந்து லைட்டாக சேர்த்தா போதுங்க. பாருங்கள், நல்லா இஞ்சியில் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வந்துச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துட்டு அதே போல் பிரண்டையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. நம்ம இதையும் எடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காய். தேங்காயும் ஃப்ரை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரை பண்ணணும். ஏன்னா அதோடய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி அந்த இதோடு சேர்த்து நம்ம அரைச்சி விழுதாக எடுத்து தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ கடாயில் கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்து ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் எல்லாம் தாளிச்சிட்டு பூண்டு பல் போட்டு தாளிச்சிருங்க. கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுதாங்க இந்த மாதிரி குழம்புக்கெலாம் நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அப்படி இல்லாதவங்க வந்து பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு உப்பு, லைட்டாக மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய், பிரண்டை, அந்த வந்துட்டு இஞ்சி இது எல்லாத்தையும் நம்ம வதக்க போகிறோம். அதோடு நம்ம குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டு காரத்து தகுந்தமாரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சி எடுத்த விழுதை வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதில் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் வந்துட்டு வர வரலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மூடி போட்டு வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே போல் புளிப்பு, உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு சேர்த்து நீங்கள் கூட்டி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் இறக்குனிங்கன்னா சூப்பரான இஞ்சி பரண்டை குழம்பு ரெடியாகிடுதுங்க. இதை சுடு சாதத்தில் போட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் தெரியாது இது என்ன குழம்புன்னு. சில பேர் அதை வந்து பார்த்துட்டாலே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு தெரியாதுங்க. கண்டிப்பாக காரக்குழம்புன்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ குழம்பு நல்லா இறக்க போகிற ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு சின்ன துண்டளவு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான இஞ்சி பிரண்டை குழம்பு ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பையை கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா இன்னும் எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் வந்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் கூட சர்வ் பண்ணி வச்சுக்கலாம்.